தமிழ் சினிமாவில் ஒரு சில டைரக்டர்கள் தான் என்றைக்குமே மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருப்பாங்க. தன்னோட படத்து மூலமாக ரசிகர்களுக்கு நிறையவே கருத்துக்களை சொல்லி அவேர்னஸையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க டைரக்டருங்களில் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் முக்கியமான ஒருத்தர்னா சமுத்திரக்கானியை சொல்லலாம். இவரோட படங்கள் எப்பவுமே மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நிலையில் இவரோட படத்தில் நடித்த ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமுத்திரக்கனி தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல நடிகர் மற்றும் இயக்குனராக இருக்கார். ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. கே பாலச்சந்தர் கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிஞ்ச சமுத்திரக்கனி உன்னை சரணடைந்தேன் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். ஆனால் இந்த படம் இவருக்கு சரியாக போகலை. அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவுச்சு. அதுக்கப்புறம் இவர் திரும்பவும் அமீர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமா மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி சின்ன திரையிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் ஒளிபரப்பான நிறைய சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கின தங்கவேட்டை ஷோ இவரோட டைரக்ஷனில் தான் நடந்துச்சு. மேலும் ராதிகாவோட அரசி செல்வி சீரியலை டைரக்ட் பண்ண சமுத்திரக்கனி நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாடோடிகள் படம் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு. இந்த படத்தில் சசிகுமார் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த புதுமுகங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் நல்ல இடத்துக்கே போனாங்க. அதுக்கப்புறமா சமுத்திரக்கனி நிறைய படங்களை டைரக்ட் பண்ணார். அதில் போராளி, நிமிர்ந்துநில், தொண்டன்னு எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமுத்திரக்கனி டைரக்டரை மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராக பெரிய உச்சத்தையே தொட்டிருக்காரு. இவர் ஆரம்பத்தில் சசிகுமார் படங்களில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரும் சசிகுமாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற காரணத்தினால ரெண்டு பேரும் தங்களோட படங்களில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகரா இவருக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து மற்ற செலிபிரிட்டிஸ் படத்திலையும் இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வெற்றிமாறன் டைரக்ஷனில் இவர் நடித்த விசாரணை படம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக இவரோட டைரக்ஷனில் நாடோடிகள் 2 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூ கிடைச்சாலும் ரசிகர்கள்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குனே சொல்லலாம். இந்த நிலையில் தான் இவரோட நாடோடிகள் படத்தில் நடித்த நடிகர் ஒருத்தர் மாரடிப்பால் உயிரிழந்திருக்காரு. நாடோடிகள் படத்தில் சசிகுமார் மாமாவாக நடித்தவர் தான் KKP கோபாலகிருஷ்ணன். இந்த படத்தில் இவரோட யதார்த்த நடிப்பை யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த படம் தான் இவரோட அறிமுக படம். அதுக்கப்புறம் நிறையவே தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மேக்ஸிமம் சமுத்திரக்கனியோட எல்லா படத்திலையும் இவர் நடிச்சிருப்பாரு. நிமிர்ந்துநில், தொண்டன் படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான ரஜினி முருகன் சீமராஜா படத்திலையும் நடிச்சிருப்பாரு. இந்த நிலைகளில் தான் இவரோட சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் கும்பகோண்டன் பாளையத்தில் இவர் திடீர் நெஞ்சு வலியில் இருந்திருக்காரு. இவர் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் இருந்திருக்காரு. இவரோட உடல் அவரோட சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இவரோட மறைவுக்கு தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் தன்னோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் நடிகர் சமுத்திரக்கனி இவரோட புகைப்படத்தை தன்னோட சமூக வலைதளத்தில் போட்டு தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.